ஹரே கிருஷ்ணா. பக்தர் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைய பாகவத உபன்யாசத்தில் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம், அதில் 23வது ஸ்லோகம். ஏகோன விம்சே விம்சதி மே விஷ்ணு சுப்ராபிய ஜன்மனி ராமகிருஷ்ண இதி புவோ பகவானகரத் பரம். 19 மற்றும் 20 அவதாரங்களில் பகவான் பலராமராகவும் ஸ்ரீகிருஷ்ணராகவும் சுயமாக தோன்றினர். இவ்வாறு விஷ்ணு குலத்தில் யது வம்சத்தில் தோன்றிய அவர்கள் உலகின் சுமையை போக்கினார். ரைட். அப்ப இந்த ஸ்லோகமே நம்ம போன வாரம் படிச்ச ஸ்லோகம் தான். போன வாரத்துல பகவான் கிருஷ்ணரே பூர்ண புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். ஹரே கிருஷ்ணன். அப்ப போன அத்தியாய போன சென்ற வார சத்சங்கத்துல பாகவத உபன்யாசத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பூர்ணமான புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமையா கி, ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் கோபால் கி, லட்சுமி நரசிங்க சுவாமி கி, ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜாய் கோர் பிரேமானந்தே. ரைட். ஓகே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பூர்ண புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். அப்ப இந்த ரெண்டு பேரும் கிருஷ்ணரும் பலராமரும், கிருஷ்ணர் எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் ஆவார். இத வந்து பிரம்மசமீதியிலும் பிரம்மதேவர் உறுதிப்படுத்துறார். ராமாதிமூர்த்தி கலானியமேன திஷ்டான் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்தோஹோ கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத்மான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் வஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் மூலமானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இப்ப கிருஷ்ணரே அனைத்துக்கும் ஆதாரம்னு பார்த்தோம். இன்றைக்கு கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம் பலராமர். கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம் பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா பிரபுபாதர் சொல்றாங்க, அவருடைய நிறம் மட்டுமே வித்தியாசம். கிருஷ்ணர் என்ன நிறத்தில் இருக்கிறாரு? கிருஷ்ணருடைய நிறம் என்ன? மழைக்காலத்து கருப்பு இல்ல, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம் சியாமம், அதாவது மேக வண்ணம், மேக வண்ணம் அல்லது சியாம அல்லது கார்மேக வண்ணன், கார்முகில் வண்ணன், கார்முகில் வண்ணன் கண்ணன். எப்படி இருக்காங்க? மான்சூன் கிளவுடுன்னு சொல்லுவாங்க. மான்சூன் கிளவுடுனா மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மேகம் திரளும், அது போல நிறம் கிருஷ்ணர். பலராமரோ பௌர்ணமியை போல நிறம். அப்ப கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம் பலராமர். பலராமர் பௌர்ணமியை போல ஜொலிக்கிறார். இப்ப பலராமர் எதுக்கு அவதாரம் பண்ணாரு? வசதி வபுசி விசதே வசனம் ஜலதாபம் ஹலஹதி பீதி மிலித யமுநாபம் ஹலஹதி பீதி மிலித யமுநாபம் கேசவ தீர்த்தா ஹலதர ரூபா, கேசவ தீர்த்தா ஹலதர ரூபா, ஜெய ஜெகதீஷ ஹரே, ஜெய ஜெகதீஷ ஹரே, கேசவ தீர்த்தா ஹலதர ரூபா, ஜெய ஜெகதீஷ ஹரே. அப்போ ஜெயதேவ் கோசாமி அழகா பாடுறாங்க. கேசவதீதா ஹலதர ரூபா, ஹலாயுதம் கதையை எடுத்துட்டு வர்றாரு பலராமர். அப்ப பலராமர் பகவானுடைய முதல் விரிவங்கம், பூர்ண புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். பலராமர் எதுக்காக இந்த பூமியில தோன்றினாரு? பலராமருடைய சேவைகள் என்னென்ன? பலராமர் என்ன பண்றாரு? இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பலராமர் பத்தி பேசியிருக்கேன், யார் ஞாபகம் வச்சிருக்க? பலராமர் என்ன பண்றாங்க? பகவானுக்கு சேவனம் செய்யக்கூடிய பகவான். எஸ் எஸ், பகவானுக்கு சேவனம் பண்ணக்கூடிய பகவான் பலராமர். என்னென்ன மாதிரி சேவனம் பண்றாரு? பலராமர் பகவானுக்கு எந்த மாதிரி? அவர் நடக்கும்போது பாதுகையாகவும், அமரும்போது நடக்கும்போது பாதுகையாகவும், அமரும்போது நாற்காலியாகவும், படுக்கும்போது ஆதிசேஷனாகவும், ஒட்டுமொத்த ஆத்மீக லோகம்
வைகுந்த லோகங்கள்லாம் பலராமனுடைய எக்ஸ்பேன்ஷன், ஒட்டுமொத்த வைகுந்த லோகம், எல்லா வைகுந்த கிரகங்களும் ஆன்மீக லோகம் பலராமற்றிருந்தே தோன்றுகிறது. எல்லா ஆன்மீக லோகங்களும் அனைத்து அனைத்துக்கும் ஆதாரம் பலராமர். அப்ப பலராமர் என்ன பண்றாங்க, பகவானுக்கு சேவனை பண்ணக்கூடிய பகவான், பகவானுக்கு ஆனந்தம் தரக்கூடிய பகவான். அப்ப ஐந்து விதமான அன்பு பரிமாற்றங்கள் பகவான் கூட பலராமர் செய்யறார். கிருஷ்ணர் இடத்துல ஐந்து விதமான அன்பு பரிமாற்றங்கள் என்னென்ன தெரியுமா? சாந்த தாசிய சக்கிய வாசல்ய அப்புறம் மாதுரிய, ஐந்து விதமான ரசங்கள், ஐந்து விதமான ரசங்களோடு பக்தர்கள் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க. பகவானை வந்து சாந்த ரசத்துல, பகவானை புருஷோத்தமனாக அவர் யோக முறையில் அணுகக்கூடியவங்க யோகிகள் ஞானிமார்கள் இவங்க சாந்த ரசத்தில் உள்ளவங்க. தாசி ரசம் என்றால் பகவானை தன்னுடைய எஜமானனாக, நான் பகவான் எஜமான நான் சேவகன் அப்படின்னு தாசி ரசம். இப்ப தாசி ரசத்துக்கு யாரும் ஒரு உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம், யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? தாசி ரசம் யா ரசமயா பிரபு சொல்லிட்டார், அங்கே சொல்லுவீங்க யா ஹனுமான் தாசிய ரசம் ஹனுமான். அதாவது பகவானை எஜமானாகவும் தன்னை சேவனாகவும் பாவிக்கிறது. இந்த சக்கிய ரசம் என்னது? அர்ஜுனன் போன்ற நண்பர்கள், ஸ்ரீதாமா சுதாமா மதுமங்கள் இது போல நண்பர்கள், கிருஷ்ணனோட நட்பு கொள்வது, அதுக்கப்புறம் நண்பனாக, அதுக்கப்புறம் பெற்றோர் பாவம், வாசல்ய பாவம்ங்கிறது பெற்றோர் பாவம். பெற்றோர் பாவத்துக்கு யசோதாமா நந்த மகராஜ் வசுதேவர் தேவகி, அதுக்கப்புறம் மாதுரிய பாவம் காதல் பாவம் கோபி கோபி. அப்ப என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? ஐந்து விதமான ரசங்கள்ல பகவான் அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க. சாந்த தாஸ் பக்தர்கள் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யறாங்க. சாந்த தாசிய சக்கிய வாசல்ய மாதுரியம் ஐந்து பாவம். பலராமரும் இந்த ஐந்து விதத்துல பகவானுக்கு சேவனம் பண்றார். ஐந்து ரசங்களும் பகவான் பலராமர் பகவான் கிருஷ்ணருக்கு இந்த ஐந்து ரசங்களை சேவனம் பண்றாரு. சாந்த ரசமாக ஒட்டுமொத்த வைகுந்த லோகம், இங்க என்னெல்லாம் ஆன்மீக லோகத்துல நாம் காணுகின்றோமோ ஆன்மீக லோகங்களும் அந்த பிரபஞ்சங்களும் எல்லாம் ஆன்மீக கிரகங்கள் ஆன்மீக வானம் அனைத்தும் பலராமருடைய எக்ஸ்பான்ஷன். இது சாந்த ரசம் மூலமாக பலராமர் தன்னை விஸ்தாரம் செய்து கொண்டு பகவானுக்கு சேவனம் பண்றார். பின்ன தாசிய ரசம் பகவானுடைய தாசியர் பகவானுக்கு சேவனமாக ஆதிசேஷனாக அனந்தனாக அவருக்கு சேவனம் பண்றார். சக்கிய ரசம் அவருடைய நட்பு கொள்ற ஒரு கோபன்கிற முறையில, விருந்தாவனத்துல விரஜகோபன்கிற முறையில பலராமர் அவருடைய நட்பு கொள்றார் நண்பனாக. வாசல்ய பாவம் பகவானுக்கு அண்ணனாக அவர்கிட்ட ஒரு பெற்றோர் பாவம். இப்ப வீட்டுல அண்ணன் இருந்தா என்ன பண்ணுவாங்க, தம்பியை பாத்துக்குவாங்க, தம்பிக்கு வந்து கவனமா இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க, தம்பி மேல ஒரு கவனம் இருக்கும். இது ஒரு பெற்றோர் பாவம், இது வாசல்ய பாவம். அப்ப அண்ணன்கிற முறையில வாசல்ய பாவத்திலையும், நண்பன் கோபன்கிற முறையில ஒரு நண்பனாகவும், ஆதிசேஷ நடந்தனை போல ஒரு சேவகனாகவும், ஒட்டுமொத்த பிரபஞ்சம் சாந்த ரசம் இந்த நான்கு ரசங்கள்லையும் வழிபாடு செய்யறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரிகள், அனங்க மஞ்சரிங்கிற பேர்ல ஒரு கோபியால் அனங்க மஞ்சரின்னு மாதுரி ரசத்திலும் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யும். இந்த ஐந்து ரசங்களும் பலராமர் வெளிப்படுத்துறார். இந்த ஐந்து ரசங்கள்லையும் பகவான் பலராமர் வெளிப்படுத்துறாரு கிருஷ்ணர் இடத்துல. அப்போ பகவானுக்கு சேவனம் பண்ணக்கூடிய பகவான் பலராமர், எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் பலராமர், எல்லா விஷ்ணு தத்துவங்களும் ராமர் நரசிங்கர் வராகர் எல்லா விஷ்ணு தத்துவங்களும் புருஷாவதாரம். நம்ம ஆறு விதமான அவதாரம் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன ஆறு விதமான அவதாரம் யாராவது சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம், இல்ல நீங்க ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஆறு விதமான அவதாரங்கள் பார்த்துமே, யஸ் குணா புருஷாவதாரம் யுகாவதாரம் லீலாவதாரம் வன்வந்தராவதாரம் சத்யாவேஷ அவதாரம் யுகாவதாரம், இந்த ஆறு அவதாரங்கள். இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம் பலராமர், இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்காரு பலராமர். சரி, இப்போ பலராமர் இந்த பூமியில தோன்றி பகவானுக்கு சேவனம் செய்யறதுக்காக வந்தார்னு பார்த்தோம். பின்ன பலராமருக்கு இனி ஒரு செயலும் பண்றாரு, அசுரலை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்றது. அப்ப ஒரே சமயத்துல பகவானுடைய அவதாரத்துல ரெண்டு காரணம் நிறைவேறும்.
பகவான் இந்த பூமியில வரும்போது பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, அசுரர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்றார். யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதம் அப்யுத்தான தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமி. பக்தர்களை அதாவது தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக வர்றார். இனி ஒரு பக்கம் அசுரங்களை அழித்து பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறார். அப்படி பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யும் போது பகவான் வந்து பேரானந்தம் அடைகிறார். ரைட். இப்போ பலராமர் முதல்ல வதம் செய்த அசுரன் எந்த அசுரனை முதல்ல வதம் செய்தார் பலராமர்? யார் ஞாபகம் வச்சிருக்காங்க? தப்பு கிடையாது. பலராமர் முதல் வதம் செய்த அசுரன் யார் யார் சொல்றாங்க பாக்க? தப்பு. எஸ், தேனுகாசுரன் ரைட் ஆன்சர். தேனுகாசுரன் தான் பலராமர் முதல் வதம் செய்தது. ராமராம மகாபாகோ கிருஷ்ண துஷ்ட நிவர்கனா இதோ அசங்குலே விகலம் வனம் தாளாலம் அசங்குலம். ஓ ராமா ராமா, பலம் பொருந்திய பயங்களை உடையவனே. ஓ கிருஷ்ணா, துஷ்டர்களை அழிப்பவரே. இங்கிருந்து கொஞ்ச தூரம் போனா தாளவனம்னு ஒரு அழகான வனம் இருக்கு. அங்க நிறைய பழங்களும் அருவிகளும் பூக்களும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பசுமையான புல்கள்லாம் இருக்கு, அங்க போகலாமா? நீங்க தான் அழைச்சிட்டு போகணும். இப்படி கோபர்கள்லாம் வந்து பிரார்த்திக்கிறாங்க. கிருஷ்ணருடைய நண்பர்கள்லாம் சீதாமா சுதாமா எல்லா நண்பர்களும் வந்து பலராமரத்தில் கிருஷ்ணத்திலையும் பிரார்த்திக்கிறாங்க, பிரபு இங்க கொஞ்ச தூரம் போனா தாளவனம்னு ஒரு அழகான வனம். அந்த தாளவனத்துல நிறைய ஈச்ச மரங்கள், நிறைய பழங்கள், நீர்வீழ்ச்சிகள், அருவிகள்லாம் இருக்கு. அங்க நல்ல பசுக்களுக்கு நல்ல புல்கள் கிடைக்கும். ஆனா அங்க யாரும் போக முடியாது. ஏன் போக முடியாது? கம்சனுடைய ஒரு நண்பனான தேனுகாசுரன் அங்க குடிகொண்டிருக்கான். தன்னுடைய கழுதை வடிவான அசுரன். இந்த கழுதை நிறைய கழுதையோடு சேர்ந்துட்டு அங்கே இருக்கான். அப்போ அவனுக்கு பயந்துண்டு அந்த வனத்துக்குள்ள மிருகங்களே உள்ளே போகாது. சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற கொடூரமான மிருகங்கள் கூட அந்த வனத்துக்குள்ளே போகாது. தேனுகாசுரனுக்கு பயந்துட்டு. அப்படி இருக்கும்போது பறவைகள் மயில்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு? பறவைகள் அந்த வழியாக பறக்காது, மயில்கள் போகாது, எந்த ஜீவராசி உள்ள அனுமதிக்க மாட்டான். எந்த ஜீவராசி உள்ள அனுமதிக்க மாட்டான். அந்த வனத்தை தானே அனுபவிக்க வேண்டும், தானே அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேனுகாசுரன் அந்த வனத்தில் தேனுகாசுரன் தாள வனத்தில் இருக்கான். அப்ப கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடு கன்றுகள்லாம் மலைச்சிக்கிட்டு கோவர்த்தன மலைக்கு போறாங்க. அந்த போற வழியில தான் இந்த மாதிரி நிறைய வனங்கள் உண்டு, அதுல ஒரு வனம் தாளவனம். தாளவனத்தை பார்த்தோன்னு சொல்ற கிருஷ்ணா, பலராமா இங்க எவ்வளவு பழங்கள் இருக்கு, நாங்க வந்து அதை உங்களுக்கு அர்ப்பணிக்கணும். நம்ம எல்லாம் போய் அங்கே விளையாடலாம், பழங்கள் எல்லாம் சாப்பிட்லாம், பசுகளுக்கு நல்ல பசுமையான புல்கள் கிடைக்கும். ஆனால் அங்கே யாருமே போக முடியாது. இந்த தேனுகாசுரன் பிடிச்சிக்கிட்டாங்க. அதை கேட்ட உடனே கிருஷ்ணர் பலராமர் சொன்ன, ஓகே கவலை விடுங்க, நம்ம இன்னைக்கு போகிறோம், தாளவனத்துக்குள்ளே போகிறோம், என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணா பலராமன் தன் இடுப்புள்ள கச்சை இறுக்கி கட்டிட்டு தாளவனத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு பலராமர் நுழைகிறார். பலராமர் நுழைந்தோடனே பின்னாடி கிருஷ்ணரும் நண்பர்கள்லாம் வராங்க. பலராமர் தாளவனத்தில் நுழைந்தோன்னு என்ன பண்ணார், மரங்கள்லாம் பிடிச்சி ஆட்டினர், உழுக்கிறார். மரங்களெல்லாம் உழுக்கும் போது ஒரு மரம் இன்னொரு மரத்தோடு சேர்ந்து நிறைய கலகலகலகலன்னு சவுண்டு வருது. பழங்கள்லாம் கீழே விழுகுது, பழங்கள்லாம் கீழே விழுகுது, மரம் ஒன்றோடு ஒன்று மோதி கிளிகிளிகளின்னு சவுண்ட் எல்லாம் வருது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே நல்ல மதுபானமெல்லாம் பருகி போதையில் படுத்து கிடந்தான் அந்த தேனுகாசுரன். அவன் வெகுண்டு எழுந்தான். பயங்கரமான கோபத்தோட கண்ணெல்லாம் சவுந்தது, நெருப்பு போது மாதிரி பெரிய கழுதை, ஆகாசம் தொட்ட ஒரு கழுதை. சாதாரண நம்ம ஊர் கழுதை மாதிரி இல்லை, நம்ம ஊர் கழுதை பாவம் ஏனோ தானோ ஒரு பாவம் போல இருக்கும். அது மேலே வந்து தோபி என்ன பண்ணுவார், இந்த துணி துவைக்கிற மூட்டை வச்சு அது எப்படியோ கஷ்டப்பட்டு எழுத்துன்னு போகும். இந்த மாதிரி ஒரு நோஞ்சாங் கழுதை இல்லை அது. ஆன தேனுகாசுரன் நோஞ்சாங் கழுதை இல்லை, தேனுகாசுரன் ஒரு மலையை போல இருக்கான், மேறு மலையை போல பிரம்மாண்டமான கழுதை. என்ன பண்ணா, கோபத்தோட வெளியே வந்தான். வெளியே வந்து பார்த்தா பலராமர் மரங்கள்லாம் உழுக்கின்னு இருக்காரு. பார்த்தோன்னே ரெண்டு முன்னங்காலி மேலே தூக்கி பயங்கரமான சப்தம் எழுப்புனான். பயங்கரமான சப்தம் எழுத்தி பலராமரை குத்துறதுக்காக மிதிக்கிறதுக்காக வரான். பலராமர் சாமர்த்தியமாக இந்த கால் வழியாக போந்து அப்படி வெளியே வந்துட்டார். திரும்பி ரெண்டு காலையும் தூக்கி பயங்கரமான சப்தம் எழுப்பி பலராமரை மிதிக்க வந்தான். இந்த முறை பலராமர் அவன் வாழை பிடிச்சார்.
தேனுகாசனுடைய வாழை பிடிச்சி கிருகிரு கிரு கிருன்னு சுத்தி ஓங்கி வீசினார். அவன் போய் ஒரு மரத்து மேல மோதி அந்த மரம் இன்னொரு மரத்து மேல விழுந்து அந்த மரம் இன்னொரு மரத்து மேல கடைசியில் ஒரு மரத்து மேல இப்படி தொங்கிட்டு இருந்தான். கண்ணெல்லாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து தேனுகாசன் இறந்து போனான். தேனுகாசன் இறந்த உடனே வானத்திலிருந்து தேவர்கள்லாம் பூக்களை மலையா பொழிகிறாங்க. இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், மாபெரும் தேவர்களுக்கெல்லாம் சவாலா இருந்த அசுரர்கள் தேனுகாசுரன் போன்றவர். அப்ப அந்த தேனுகாசுரனை பலராமர் வதம் செய்ததும் ஜாய் ஸ்ரீ பல்ராம் கி, ஜாய் ஸ்ரீ பல்ராம் கி, ஜாய் ஸ்ரீ பல்ராம் கி அப்படி பூக்களை மலையா பொழிறாங்க. கிருஷ்ணனுடைய நண்பர்களாம் பலே பலராமா, பலே பலே, பலே பல்ராமா, பலே பல்ராமா, பல தலைகால் குத்திட்டு ஆடுறாங்க. தேனுகாசுரனை கொன்ன உடனே என்னாச்சு, மற்ற அவருடைய நண்பன் கழுதை அசுரங்கள்லாம் வெளியேட்டான். எங்க எஜமானனே நண்பனை கொண்டுட்டா பலராமன் சொல்லிட்டு மற்ற கழுதை அசுரங்கள்லாம் வந்தாங்க. கிருஷ்ணரும் பலராமரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கழுதையோட வாள்களை பிடிச்சு தூர வீசினாங்க. கர கர கரகரன்னு சுத்தி வீசுறாங்க. வீசினா அது ஓரொரு மரத்து மேலேயும் போய் மோதி அந்த மரம் இன்னொரு மரத்து மேல விழுந்து பழங்கள்லாம் கீழே விழுந்து பின்ன அந்த கழுதையான மரத்து மேல இப்படி தொங்கிட்டு இருக்கான். இது பாகவதம் என்ன சொல்லுது, பார்க்க அழகா இருக்கான். இந்த வனம் பூரா கழுதை அசுரங்க மரத்து மேல் இப்படி தொங்கிட்டு இருக்காரு. இப்படி பலராமர் தேனுகாசுரனை வதம் செய்தார். அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம், கிருஷ்ணனுடைய நண்பர்கள் கன்றுகள்லாம் அந்த வனத்துக்குள்ளே போனாங்க. அங்கே பழங்கள்லாம் சாப்பிட்டாங்க, பகவானுக்கு நிவேத்தனம் செஞ்சாங்க, அங்கே விளையாடினாங்க, பசுக்களுக்கு நல்ல பசுமையான புல்கள் கிடைச்சிது. இப்படி ஒரு அழகான ஒரு லீலை. அப்போ என்னாச்சு, இந்த லீலை மூலமாக ஆச்சாரியர் நமக்கு என்ன அறிவுறுத்துறாங்க, இந்த லீலையுடைய தத்துவம் என்ன, இந்த தேனுகாசுரனை பலராமர் வதம் செய்ததனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஜீவகோஸ்வாமி, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூர் பூர்வாச்சாரியர்கள் அழகா சொல்றாங்க. பலராமர் வந்து குரு தத்துவம், ஆதி குரு, பலராமரே ஆதி குரு, குரு தத்துவம். பகவான் தான் ஆனா ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தில் குரு தத்துவமா இருக்கார். ஏன்னா பலராமருடைய அனுகிரகம் அல்லாம கிருஷ்ணருடைய அனுகிரகம் இல்லை. நமக்கு பலராமருடைய அனுகிரகம் இருந்தாதான் கிருஷ்ணருடைய அனுகிரகம். இப்போ பாருங்க, எப்ப கிருஷ்ணர் வந்தாரு, எட்டாவது குழந்தைய வந்தார், ஏழாவது குழந்தைய பலராமர் தோன்றுனா அதுக்கு முன்னாடி ஆறு குழந்தைங்க. அப்ப அந்த ஆறு குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழாவது குழந்தை பலராமர், எட்டாவதாதான் கிருஷ்ணர் வந்தார், எட்டாவது குழந்தை. அப்ப தேவியுடைய கர்ப்பத்துல எட்டாவது குழந்தையா தோன்றினாரு, அதுக்கு முன்னாடி ஏழு குழந்தைங்க, அதுக்கு பலராமருக்கு முன்னாடி ஆறு குழந்தைங்க. அப்போ தேவிகியானவங்க, தேவகி மாதா பக்தியினுடைய சொரூபம், பக்தி தோண்டு பக்தியினுடைய சொரூபம் தேவகி. தேவகி மாதா பக்தியினுடைய சொரூபமா இருக்கிறதுனால நம்ம ஹிருதயத்தில் பகவான் தோன்ற வேண்டுமானால் முதல்ல நம்ம ஹிருதயத்தில் பலராமர் தோன்றணும், ஆச்சாரியன் குரு. குருவினுடைய திருப்பாதங்களை நம்ம சரணடையணும். குருவினுடைய திருப்பாதங்களை சரணடையும் போது குரு என்ன பண்ணுவாரு, நம்ம அனர்த்தங்கள் எல்லாம் போக்குறார். இப்போ என்ன நடந்தது, பலராமர் வந்து ஆதி குரு. குரு நம்ம ஹிருதயத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம குருவனுடைய திருப்பாதங்களை சரண் புகுந்து குரு நம்ம ஹிருதயத்தில் வந்தோடனே நம்ம ஹிருதயத்தில் அனர்த்தங்கள்லாம் முதல்ல போகணும். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், கர்வம், ஆறு அனர்த்தங்கள். இந்த ஆறு அனர்த்தங்கள் ஹிருதயத்தில் இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து கிருஷ்ணர் தோன்ற மாட்டார். நம்ம ஹிருதயத்தில் கிருஷ்ணர் இருக்கார், ஏற்கனவே நம்ம ஹிருதயத்தில் கிருஷ்ணர் இருக்காரு, ஆனால் நம்மளால் உணர முடியல. காரணம் என்னது, இந்த ஆறு அனர்த்தங்கள் இருக்கு. அதான் அந்த ஆறு குழந்தைங்க, தேவகியோட ஆறு குழந்தைங்க, அவங்க ஒருத்தரா மறைஞ்சா கம்சன் வந்து அந்த ஒரு குழந்தையும் வதம் பண்ணார். பின்ன ஏழாவதாக பலராமர் தோன்றினாரு, பகவான் தோன்றுவதற்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கு. அப்ப குரு ஆனவர் என்ன பண்றாரு, நம்மை பகவானிடம் அழைத்து நம்ம ஹிருதயத்தில் பகவான் தோன்ற வேண்டும், நாம் பகவானை உணர வேண்டுமானால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் உள்ளவாறு உணர வேண்டுமானால் நம்ம ஆச்சாரியனுடைய திருவடிகளை சரணடையும், குருவுடைய திருவடி. அப்ப குரு என்ன பண்றாரு, நம்ம ஹிருதயத்தை உழுக்குவார். பலராமர் போய் அந்த தாளவனத்துக்குள்ள போய் அந்த மரங்கள்லாம் உழுக்குனார் இல்லையா, அப்போ அந்த தேனுகாசுனு கோவம் வந்தது. முதல்ல என்னது, இங்க வந்து இப்படி பண்றாங்க, இங்க என்னுடைய இடம், இது என்னுடைய இடம், இங்க வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு அவரை கொல்ல நினைச்சான். தேனுகாசுரன் பலராமரை தாக்குறதுக்கு வந்த. அது போல ஆன்மீக குருவான நம்ம ஹிருதயத்துல போய் தேவையில்லாத அனர்த்தங்களை போக்கும்போது நம்ம கோவம் வரும், அகங்காரம் தடுக்கும். என்ன என்னுடைய குரு இது சொல்றாரு அது சொல்றாரு, பக்தர்கள்லாம் அதை பின்பற்ற சொல்றாங்க, இதை பண்ண சொல்றாங்க, கோவப்படக்கூடாது, கர்வப்படக்கூடாது, அகங்காரப்படும், கோவம் வரணும். அதை சொல்லும் போதே கேட்கும் போது கோவம் வரும், என்ன இப்படி எல்லாம் இருக்கு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் போனால்தான் அங்கு பகவான் தோன்றுவார்.
நம்ம ஹிருதயத்துல பகவான் தோன்றணும்னா இவங்கெல்லாம் போகணும். காமம், கோபம், லோபம், மோகம், மத மாசல்யம், இந்த ஆறு எதிரிங்க, ஆறு அசுரங்கள் அழிக்கப்படணும். அப்ப பலராமர் வந்து பகவானை இன்வைட் பண்ணுவார், பகவானை அழைக்கிறார். ஏழாவதாக பகவான் தோன்றினார், எட்டாவதாக கிருஷ்ண பகவான் தோன்றினார். அப்போ நம்ம ஹிருதயத்தில் குருவுக்கு நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம். ஸ்தாயம் ஸ்திரீ சாந்தியா யச ஸ்திரீ சாந்தியாம் தாயம் ஸ்துவாம் தஸ்ய ஸ்தாயம் ஸ்துவாம் தஸ்ய யச ஸ்திரீ சாந்தியாம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தமோ குருதேவா. மூன்று சந்திகாலையிலும் நான் உங்களை தொழுகிறேன். காலையில் சூரியன் உதிக்கும் பொழுதும், மாலையில் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதும், மதியின் உச்சியாலை காலையிலும், மூன்று காலங்களையும் நான் என் ஆன்மீக குருடைய திருப்பாதங்களை வணங்குகிறேன் அப்படின்னு நம்ம தினமும் காலையில் பாடுறோம். காலையில் வந்து மங்களாரத்தில் பகவானை பற்றி பாடலை, நம்ம பகவான் முன்னாடி ஆச்சாரியனை பற்றி தான் பாடுறோம் இல்லையா. எடுத்த உடனே நம்ம கிருஷ்ணரை பற்றியாக பாடுறோம். காலையில் எழுந்த உடனே குருவோடைய புகழ் தான் பாடுறோம். அப்போ குரு வந்தனம், குருவோடைய கருணை அல்லாது பகவானுடைய கருணை அல்ல, ரைட். அப்போ பலராமர் கிருஷ்ணர் தோன்றுவதற்கு சுமூகமான நிலையை உருவாக்கினர். அதுபோல நம்ம ஹிருதயத்திலையும் ஆன்மீக குருவோடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு நம் குருவோடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுத்துவோமே ஆனால் நாமும் நம் ஹிருதயத்தில் பகவானை உணரலாம். சரி, இனி ஒரு தத்துவம் என்ன, இதில் இனி ஒரு தத்துவம் என்னவென்றால், அழகான ஒரு தத்துவம் இந்த லீலையில், இந்த கோபர்கள் என்ன சொன்னாங்க, கிருஷ்ணோட நண்பர்கள்லாம் தாளவனத்துக்குள்ள போலான்னாங்க. அவங்க அனுபவிக்கா கேட்கல, அங்கே உள்ள பழங்களை கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அர்ப்பணிக்கணும். இதுதான் பக்தி. இப்போ பக்தன் என்ன பண்ணுறாரு, பக்தர்கள் கோபர்கள்லாம் போய் நாங்கள் அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக கேட்கல, பகவான் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அந்த பழங்களை நிவேத்தனம் செய்யணும். அப்போ எல்லா கிருஷ்ணருக்கும் நிவேத்தனம் பண்ணணும். ஆனால் இந்த தேனுகாசுரன் பொய்யகங்காரத்தினால தன்னுடைய இடம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கான், தன்னுடைய இடம் பிடிச்சி வச்சுட்டான் பொய்ய அகங்காரத்தினால. யாரு, இந்த தேனுகாசுரன். ஆனால் உண்மையில் அது ஈசாவாசம், இதம் சர்வம், எல்லாம் கிருஷ்ணருடையது. இப்போ பக்தனுக்கும் அசுரனுக்கு என்ன வித்தியாசம், தேனுகாசுரனும் இந்த வனத்தில் இருந்தார், கோபர்களும் இந்த வனத்துக்குள்ள போனாங்க. ஆனால் கோபர்கள் அந்த பழங்களை பகவானுக்கு நிவேத்தனம் செஞ்சாங்க, பக்தர்களுக்கு விநியோகம், எல்லாரும் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணாங்க, பேரார்த்தம் பண்ணி. அப்போ பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அனைத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அசுரங்கள் அதை ஏற்க மறுக்கிறாங்க. நானே கிருஷ்ணாவை கொடுக்கணும், நானே அனுபவிக்கணும். இதுதான் இந்த ஜட உலகம். ஜட உலகத்தில் எப்படி இருக்காங்க, இந்த தேனுகாசுரனை போல தான், நான் அனுபவிக்கணும், நான் எனது என்னுடையது, அகம்போக்தா அகம் கர்த்தா அகம் ஈஸ்வரா, நானே அனுபவிப்பாளன், நானே காரணமானவன், நானே கர்த்தா, அதுக்கு காரணம் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். இது தேனுகாசுருடைய மென்டாலிட்டி. இந்த எண்ணம், இந்த தேனுகாசுருடைய எண்ணம் இருக்கு இல்லையா, அது நம்ம ஹிருதயத்தில் ஆழமாக இருக்கு. அப்போ தேனுகாசுருன்னு யார் வதம் பண்ணா, பலராமர், கிருஷ்ணர் வதம் பண்ணல, பலராமர் தான் வதம் பண்ணார். அப்போ பலராமருடைய அனுகிரகம் இல்லாமல் தேனுகாசுருனை வதம் பண்ணல, கிருஷ்ணர் என்ன பண்ணார், பலராமரை வதம் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் அந்த வனத்துக்குள்ளே வந்தார். அதுபோல நம் ஹிருதயத்தில் உள்ள அனர்த்தங்கள் நீக்கப்பட வேண்டுமானால், நம் ஹிருதயத்தில் உள்ள தேனுகாசுரன் அளிக்கப்படணும்னா, நம் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றிக்கொள்ளும். ஆன்மீகருடைய திருவடியை பற்றி கொள்வதால ஹிருதயத்தில் உள்ள தேனுகாசுரனை அவர் உள்ளே போய் வதம் பண்ணுறார். அப்போ நமக்கு வலிக்கும். ஏன்னா நமக்கு நிறைய பௌதிகமான விஷயங்களை பற்றுதல் இருக்கும், புலன்ப விஷயங்களில் நாட்டம் இருக்கும், அதெல்லாம் பண்ணும்போது கோவம் வரும். அஜயோ இப்படியெல்லாம் இதிலெல்லாம் கை வைக்கிறாங்களே. ஆனால் பிரார்த்தனை பண்ணும்போது எப்படி பிரார்த்தனை, கிருஷ்ணா நான் உங்களுடைய அடிமை, நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம், இப்படியெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். கிருஷ்ணா நான் உங்களை சரணடைந்து விட்டேன். ஆனால் எது மேலேயாவது கிருஷ்ணர் கையை வச்சுட்டாருன்னா, கிருஷ்ணா என்னையே இப்படி பண்ணிக்க, எனக்கே இப்படி நடந்தது, ஆ உனக்கு பிரச்சனை பண்ணிடுவோம் கிருஷ்ணாட்ட வந்து. ஆனால் கிருஷ்ணாவுக்கு தெரியும் எங்கே இவங்க வந்து மாட்டின்ட்டுருக்காங்க, அவங்கிருந்து அவங்கள வந்து முதல்ல அதை கட் பண்ணும், அதை கட் பண்ணி விட்டா சிந்தந்தி கோவிதா சசிய கோணக்கரிய கோணக்குரியாத் கதாரதியும் சிந்ததினை கட் பண்ணுறது. இங்கே நிறைய முடிச்சுகள்லாம் இருக்கு ஹிருதயத்துக்குள்ள, இந்த முடிச்சுகளெல்லாம் கட் வீழ்த்தணும். அந்த முடிச்சுகளை வீழ்த்தினாதான் நம்ம அந்த பக்தியை அனுபவிக்க முடியும். அப்போ பலராமர் என்ன பண்ணுறார், முடிச்சுகளை வீழ்த்துறார். ஆன்மீக குருவானவர் நம்ம ஹிருதயத்தில் போய் நம்ம அறியாமையை போக்குறார். அதை நம்ம தினமும் காலையில் பிரார்த்திக்கிறோம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகையா சத்சரும் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓ குருதேவா, என்னை அறியாமையிலிருந்து விடுவித்து விடுங்கள், எனக்கு ஆன்மீக அறிவை போட்டுங்கள். குரு என்பவர் மிகப்பெரிய பொறுப்பு, கனமான பொறுப்பு எடுத்துட்டு இருக்கார் நம்மை போல ஜீவன்கள் எல்லாம் விடுவிக்கக்கூடியது. அப்போ
பலராமருடைய கிருபை குருவோடைய கிருபை இல்லாம நம்ம ஹிருதயத்தில் கிருஷ்ணரை உணர முடியாது. அப்ப இந்த முடிச்சுகள்லாம் நீங்க பெறணும், இந்த முடிச்சுகள்லாம் கட் ஆகணும். பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா நம்ம ஒரு தூய்மையான வைஷ்ணவருடைய திருப்பாதங்களை சரணடி. நேற்று சைத்தன்ய சரிதாமதம் படிச்சுட்டு இருந்தோம், அதுல பிரகலாத் மகாராஜனுடைய பிரார்த்தனை வருது. பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு, என்ன கஷ்டி போட்ட யார் ஒருத்தர் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறாங்களோ, நான் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடணும், பௌதிக முடிச்சுகள் இருந்து விடுபடணும், பௌதிக ஆசையிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அதுக்கு? மகியசாம் பாதரசோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் விநீதையாவர். ஒரு தூய்மையான பக்தர், ஒரு வைஷ்ணவர், சுத்த பக்தர், அந்த சுத்த பக்தருடைய பாதங்களை சரணடைந்து அந்த பாதத்துளியை தன் தலையில் வைத்துக் கொள்பவர்கள் எல்லா விதமான பௌதிக மாசுகளிலிருந்து விடுபடுகிறார்கள். இதே போதனைய ரகுகுண மகாராஜுக்கும் ஜடபரதர் சொல்றார். ரகுகுண ராஜா தான் பெரிய மன்னன் நினைச்சிட்டு இருந்தாரு, ஜடபரதரை வெளி தோற்றத்துல பார்த்தா அவர் ஒரு பைத்தியக்காரன் போல இருந்தார். யார் இந்த பைத்தியக்காரன், ஏதோ பிரம்ம பிடிச்சவன் போல இருக்கான். ஆனா ஜடபரதர் பேசவே இல்லை, அவர் ஊர்ல உலகெல்லாம் அவனை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருந்தார். ரகுகுண ராஜாட்ட முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது ரகுகுணா புரிஞ்சது இவர் பைத்தியக்காரன்ல பெரும் மகான். அதனால ஒருத்தர் பேசுற வரைக்கும் அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, பேசுனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இவன் புத்திசாலியா முட்டாளன். நம்ம பேசுறத வச்சு தெரிஞ்சிடுறான், இவன் புத்திசாலியா முட்டாளன். அப்ப ரகுகுண ராஜா ஜடபரதரோட பேச ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சது ஜடபரதர் ஒரு சாதாரணமான ஒரு பைத்தியக்காரன், ஒரு மந்தபுத்தி உள்ளவனும் அல்ல, ஒரு பெரும் பக்தர், ஒரு பெரும் மகாத்மா. உடனே அவர் பாதங்களை சரணடைஞ்சு, பிரபு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் உங்களை தவறாக நினைத்து என் குற்றங்களை மன்னித்து அருள் புரிய வேண்டும், எனக்கு ஆன்மீக அறிவு போட்டுங்கிற அவர் குருவாயத்துண்டு. அப்ப சொல்றாரு ஜடபரதர், யார் ஒருவர் தன்னுடைய பௌதிக பந்தத்திலிருந்தும் கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க ஒரு தூய்மையான சுத்த பக்தருடைய திருப்பாதங்களை சரணடைந்து அந்த தூசியை தலையில வச்சுக்கிறதுல அவங்க பின்னாடி போய் தூசியோட தலையில வச்சுக்கிறது இல்ல. நிறைய பேர் என்ன அடிக்கிறாங்க, சுத்த பக்தருடைய பாத தூசி எடுத்து தலையில வச்சு அவர் பின்னாடியே ஓடி போய் அவர் காலை பிடிச்சி அந்த தூசி எடுத்து வச்சுக்கிறது இல்ல, அவங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவது, அவங்களுடைய போதனைகளை பின்பற்றுவது. பிரபுபாதர், ஆச்சாரியன், குருமார்கள் அவங்களுடைய போதனைகளை நாம் பின்பற்று, அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவது, அதுக்கு அதுதான் அர்த்தம் அவங்க தூசி எடுத்து தலையில வச்சுக்கிறது. இன்னும் எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவங்களுடைய மகாபிரசாதம், அவங்க மீது உண்ட மகாபிரசாதம், அவங்களுடைய பாத தூசி, அதுவும் நம்மளை புனிதப்படுது, மிக புனிதப்படுத்தக்கூடியது. ஆனால் அது மட்டுமல்ல, மிக முக்கியமானது அவங்களுடைய கட்டளை, அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்களுடைய போதனைகளை பின்பற்றுவது. அதனால நம்ம ஹிருதயத்தில் முதல் ஆச்சாரியனுக்கு இடம் கொடுக்கணும், ஆச்சாரியனுடைய திருவடிகளை நம்ம சரண்புகணும். அப்போதான் தேனுகாசுரன் ஒளிஞ்சுட்டு இருக்கான், தாளவனத்தில் ஒழிஞ்சுட்டு இருந்த மாதிரி நம்ம ஹிருதயத்தில் தேனுகாசுரம் ஒழிஞ்சுட்டு இருக்கா, அவன் அடிக்கடி வெளியில் வருவான், தீங்குன்னு வருவான், அடிக்கடி வெளிப்படும். நம்மகிட்ட பல முகங்கள் உண்டு, தேனுகாசுரன், பிரலம்பாசுரன், ரோமகர்ஷ்ண சூதா, இவங்க எல்லாம் பலராமர் வதம் பண்ணவங்க, இவங்க எல்லாரும் பலராமர் வதம் பண்ணாரு. காரணம் இவங்கெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு எதிரானவங்க, கிருஷ்ணருக்கு எதிரானவங்க. இவங்களை தண்டிச்சு பகவான் பலராமன் நம்ம நிறைய பாடம் கற்றுக் கொடுக்குறேன். இன்னொரு அசுரன் வந்து பிரலம்பாசுரன் பலராமர் வதம் பண்ண, பிரலம்பாசுரன் என்ன பண்ணா ஒரு கோபன் போல மாறிண்டான். என்ன, கிருஷ்ணர் பலராமரும் கோபர்களோடு நண்பர்களோடு விளையாடிட்டே இருக்காரு கன்றுகளோட போய், என்ன பண்ணா இந்த விளையாட்டு கூட்டத்துக்குள்ள நாமனு போய்க்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. இவர் என்ன, இந்த பிரலம்பாசுரன் ரொம்ப புத்திசாலி, அவன் என்ன பண்ணா, நான் வந்து கிருஷ்ணரோட அணியில போய் சேர்ந்துட்டேன்னா பலராமரை ரொம்ப தூரம் தூக்கின் போயிடுவேன், பலராமர் தூக்கின் போய் முதல்ல கொண்டுட்டேன்னா அப்புறம் நான் கிருஷ்ணரை கொண்டுடுவேன், இதுதான் அவன் திட்டம். ஏன்னா பலராமர் தேடி இவங்க எல்லாம் வருவாங்க, பலராமரை நான் ரொம்ப தூரம் தூக்கின் போயிட்டேன்னா இவங்க எல்லாம் பலராமர் தேடி வருவாங்க, இவங்களையும் நான் ஃபர்ஸ்ட் பலராமர் கொண்டுடுவேன், அப்புறம் இவங்க எல்லாரையும் கொண்டுடுவேன், கிருஷ்ணர் பலராமர் அவங்க நண்பர்கள் எல்லாரையும் நான் கொண்டுடுவேன், இதுதான் அவன் திட்டம். நம்ம ஒரு திட்டம் போடுவோம், பகவான் அதை விட பெரிய திட்டம்னு வச்சிருப்பாரு. அசுரன் ஒரு திட்டம் போடலாம், அசுரனுடைய திட்டத்தை ஒரு நொடியில பகவான் பொடி பொடி ஆக்கிடுவார். என்னைக்கு பெரும் திட்டம் போட்டார், மரணமே வராமல் இருக்கிறதுக்கு பெரும் திட்டம் போட்டாரு, ஒரே நொடி பொழுதுல ரெண்டு நகத்துக்கு நடுவில் வச்சு அவர் நசுக்கிட்டார். தவக்கரே நகமா புத சிங்கா தலிதாகிங்கா, அவன் குடல ஒரு மாலையா பொண்டு, அவன் பயங்கர திட்டம் போட்டான், தனக்கு மரணமே வரக்கூடாது. பிரலம்பாசுரன் என்ன பண்ணா, ஒரு கோபன போல வந்துட்டு கிருஷ்ணருடைய அணியில சேர்ந்துக்கிட்டாங்க, ரெண்டு பேர் விளையாண்டாங்க, ஒரு பக்கம் பலராமர் அணி இருக்கு, ஒரு பக்கம் கிருஷ்ணருடைய அணி விளையாடுறாங்க.
வா நண்பனே அப்படின்னு நண்பன் போல சேர்த்துனா, இவங்க ரெண்டு பேரும் அந்தரியாமி பரமாத்மா முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்கிறது யாரும் தெரியாதானே, ஆனா சேர்த்துனாங்க. எங்க கூட விளையாட வரையா சரிவா விளையாடுவோம். ஆனா அழுகுனி ஆட்டம்னா கிருஷ்ணா கண்டுபிடிச்சிடுறாரு. கிருஷ்ண ஆட்டம் வந்து முன்னாடி நிக்கலாம், கிருஷ்ணர் முன்னாடி கிருஷ்ணர் அப்படியே நம்மளை ஸ்கேன் பண்ணிடுவார். இவன் எதுக்காக வந்திருக்கா, என்ன ப்ரேயர் பண்றா, இவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு, பக்கத்தில் உள்ள பக்தருக்கு தெரியாது. நம்ம நிறைய பக்தர் போய் கோயிலில் தரிசனம் பண்ண போறோம், கூட இருக்கிற பக்தர் நம்ம என்ன நினைச்சிடும், என்ன பிரார்த்தனை பண்றோம் தெரியாது. ஆனா அங்க குருவும் கிருஷ்ணா குரு இருக்காரே, அவருக்கு தெரியும். குருவை ஏமாத்த முடியாது, என் குரு தானே, அவர் என்ன போல தானே அப்படின்னு நினைச்சா அது பெரும் முட்டாள்தனம், மடமை முட்டாள்தனம். அச்சே ஷீலா விஷ்ணு குரு சுநரமதி வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. ஆன்மீக குரு ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறவன் நரகத்துக்கே செல்வான். ஆன்மீக அதுதான் ஆன்மீக குரு, அவர் ஆன்மீகமானவர். அவர் என்ன பண்ணுவார், குரு முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா நம்முடைய ஜாதகத்தையும் அவர் தெரிஞ்சுக்கோ, இவனா இவனை போய் தெரியுமே, சரி பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக சரியாவான் அப்படின்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். சரி இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இந்த மாதிரி பக்தி பண்ணுங்க, இவ்வளோ மாலை சொல்லுங்க, பாகவத படிங்க, இதெல்லாம் சொல்லுங்க. எதுக்கு, நமக்குள்ள உள்ள அசுரகுணம் குருவுக்கு தெரியும், எனக்குள்ள உள்ள அசுரகுணம் கூட உள்ள பக்தருக்கு தெரியாது. ஏன்னா நான் மறைச்சி வச்சுட்டு இருக்கேன். ஆனால் குருவிட்ட மறைக்க முடியாது, கிருஷ்ணாட்டையும் மறைக்க முடியாது. எப்படி மறைக்க முடியாது, குரு கண்டுபிடிச்சிடுவாரு, இவன் ஒரு அசுரனாச்சே, சரி பரவாயில்ல போட்டும், இவனை இந்த மாதிரி அசுரங்களை விடுவிக்கத்தானே பகவான் நினச்சிருக்கிறாரு. அதனால குரு என்ன பண்ணுறாரு, படிப்படியாக நமக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கு. நம்ம அசுர குணங்கள்லாம் கண்டிச்சு கண்டிச்சு பயிற்சி கொடுத்து அன்பாக சொல்லி கொடுத்து எல்லாம் சரி பண்ணும். அப்போ ஒரு நாளில் குருவுடைய கிருபையினால நம்மளும் பகவானை உணர்றாரு. இவன் என்ன நினச்சிட்டா, பிரலம்பாசுரன் என்னை கண்டுபிடிக்க முடியாது, இவங்க யாருன்னு நினச்சிட்டான். அவன் கிருஷ்ணனுடைய அணியில் போய் சேர்ந்துட்டான். கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுறது, திருட போலீஸ் விளையாட்டுல குழந்தைகளை விளையாடுவாங்க. அப்ப என்ன பண்ணா, ஜெயிச்சவங்க தோத்தவங்கள முதுகுல தூக்கிட்டு போனோம். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப கருணை வாய்ந்தவர், எப்பவுமே தன்னை விட்டு கொடுத்துருவார். கிருஷ்ணரை யாரும் ஜெயிக்க முடியாதவர், அஜிதா. அஜிதா அப்படின்னா வெல்ல முடியாதவர். அந்த வெல்ல முடியாதவரையும் பக்தர்கள் பக்தியினால் அன்பினால வென்று விடுகிறார்கள். அப்ப வழக்கமா என்ன ஆகும், கிருஷ்ணருடைய அணி தோத்து போயிடும். கிருஷ்ணனுடைய அணி தோத்து போயிட்டதுனால பலராமருடைய அணியில் உள்ளவங்களை முதுகில் தூக்கிட்டு போகணும், உப்பு மூட்டை தூக்கிட்டு போகணும், முழுக முதுகில் இப்படி தூக்கிட்டு போகணும். நீங்கள் ஊரில் பார்த்து அரிசி மூட்டை உப்பு மூட்டை எல்லாம் இப்படி துள்ள தோல் தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரி தூக்கிட்டு போகணும். கிருஷ்ணருடைய அணியில் பலராமருடைய அணியில் இருக்கிறவங்களை கிருஷ்ண அணியிலேருந்து தூக்கிட்டு போகணும். அப்போ கிருஷ்ணருடைய அணியிலையா தான் இந்த பிரலம்பாசுரன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், பலராமரை முதுகில் தூக்கிட்டு போகிறான். ரொம்ப தூரம் பகவான்ட்டு இருந்து பக்தர்கிட்ட இருந்து பலராமர் பிரிக்கிறான், ரொம்ப தூரம் பிரிச்சு ரொம்ப தூரம் தூக்கின்னு போறான். கொஞ்ச தூரம் போக போக அவனால கனம் தாங்க முடியல. என்ன பலராம புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் ஒரு நண்பன் இல்ல, தெரியும் இவன் பிரலம்பாசுரன் ஒரு நண்பன் ரூபம், ஒரு கோபன் ரூபத்துல வந்திருக்கான், என்னை ஏமாத்த பாக்குறான். பலராமர் இந்த பிரபஞ்சத்தை அனந்த தேவன், அனந்தன் இந்த அந்த சராசரம் தன் தலையில தாங்கியிருக்கார். ஆதிசேஷ் அனந்தன் எல்லற்ற தலைகள் உடையவர், பிரபஞ்சங்களே எண்ணற்ற கோடான கோடி பிரபஞ்சங்களை தன் சிரசில தாங்கியிருக்காரு அனந்த தேவன். அந்த அனந்த தேவர் அனுமதித்தார் பிரலம்பாசுரன் தன்னை தூக்கின் போறதுக்கு. பலராமருடைய அனுமதி இல்லாமல் அவர் தூக்க முடியாது, அவரை அனுமதித்தார். இப்ப சற்று நேரத்தில் பலராமர் என்ன பண்ணார், தன்னுடைய கணத்தை கூட்டிக்கிட்டாரு. பிரலம்பாசுரனால அந்த குழந்தையை தாங்க முடியல, அந்த நண்பனை, அந்த சிறுவனை, பாலக் இதோ ஒரு ஆறு ஏழு அஞ்சு ஆறு வயசு நடந்த லீலை, அஞ்சு ஆறு வயசுல பௌக்கண்ட லீலை இதெல்லாம். பலராமருடைய கணம் தாங்க முடியல பிரலம்பாசுரனால. அப்ப அவனுடைய சுயரூபம் வெளிப்பட்டு பார்த்தீங்களா, முதல் கபட வேஷம் போட்டான், ஆனால் பலராமர் முன்னாடி அது நிற்க முடியல. தன் சுயரூபத்துக்கு வந்தான் பெரிய பிரம்மாண்டமான ராட்சஸ அசுரன். ஆகாசம் வரை அவன் பிரடை தலை முடியலாம், பெரிய மலை போல நிற்கிறான். பிரலம்பாசுரன் புரிஞ்சிட்டாரு, இவன் தான் பிரலம்பாசுரன், என்னை தூக்கின் போதானே வந்தான். பிரலம்பாசுரன் பலராமரை பிடித்து கொள்வதற்காக விரைந்து வந்து பெரிய அஸ்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு, பெரிய ஒரு சூளம் எடுத்துக்கிட்டு பலராமருக்குள்ளவன் பலராம் தன் கதையினால் அதை பீஸ் பீஸாக்கு ரொம்ப நேரம் சண்டை நடந்து பலராமர் ஓங்கி ஒரு குத்து விட்டார். பிரலம்பாசுரன் ஒரே அடி தான், கண்ணு மூக்கெல்லாம் திதுங்கி வந்து தலையெல்லாம் சுற்றி ஒரு மலை ஒரு மலை மாமிசம் தரையில் விழுது போல விழுந்தான். இதை கண்டவுடனே தேவர்களாம் ஆகாசிருந்து பூக்களை மழையா புரிஞ்சாங்க, ஜாய் ஸ்ரீ பலராமிக்கு, ஜாய் ஸ்ரீ பலராமிக்கு, ஜாய். கோபர்கள்லாம் ஓடி வந்தாங்க, கிருஷ்ணருடைய நண்பர்கள்லாம், சபாஷ் பலராமா, சபாஷ் 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 பலராம், சபாஷ் அவனுக்கு பாடுறாங்க.
இந்த பிரலம்பாசுரன் இருக்கானே அவன் ரொம்ப ஆபத்தான ஒரு அசுரன். என்ன பண்ணா கிருஷ்ணர் இருந்து ரொம்ப தூரம் பிரிச்சுட்டு போகணும்னு பார்த்தான். பின் அவளுடைய உள்நோக்கம் என்னது, பலராமரை கொன்று விட்டால் இவங்களை ரொம்ப சுலபமாக கொண்டுடலாம். அதனால ஆன்மீக குரு நமக்கு கட்டளை கொடுக்கும்போது இது ஒரு பெரிய மாயா சக்தி. இதுவன் வந்து பிரலம்பாசுரன் ஒரு பெரிய மாயை போல என்ன பண்ணுவான், குருவோடைய கட்டளையிலிருந்து நம்மளை விளக்கிறதுக்கான வேலைகளை செய்வான். குருகிட்ட இருந்து நம்மளை பிரிக்கணும், அப்போ நம்ம கிருஷ்ணரை அடைய முடியாது, பக்தி பாதை விட்டு விழுந்துடலாம். இதுதான் அவருடைய திட்டம். ஆனால் ஆச்சாரியர் மாயையை வெல்லக்கூடிய சக்தி பகவானுக்கும் அந்த சுத்தமான பக்தர்களுக்கு மட்டுமே உண்டு, நம்மை போல உள்ளவங்களால் வெல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணருடைய மாயா சக்தி பயங்கர வலுவானது. தெய்வீயேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவே பிரபத்தியந்தி மாயாமேதாம் தரந்தி. இது என்னுடைய மாயா சக்தி அர்ஜுனா, வெல்வது அவள் எளிதல்ல. யார் என்னுடைய திருப்பாதங்களை சரணடைகிறார்களோ அவர்களாலே வெல்ல முடியும். அப்ப ஆன்மீக குருவானவர் பூர்ணமான சரணாகதி, அதாவது விஷ்ணு பாதா அல்லது பிரபு பாதான்னு சொல்றோம். பிரபு பாதா அல்லது விஷ்ணு பாதானா பகவானுடைய திருப்பாதங்களை பூர்ணமாக சரணாகதி செய்தவர்கள், பூர்ணமான சரண் புகுந்தவர்கள். அவங்களால மட்டும்தான் மாயை ஜெயிக்க முடியும், மாயையிலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். நம்ம எல்லாம் மாயில உரண்டு நிற்கிற ஜீவன்கள். அப்போ நம்மை காப்பதற்காக ஆச்சாரியன், அப்போ மாயை என்ன தடங்கள் பண்ணாலும் என்ன ஒரு தொந்தரவு செய்தாலும் அதையும் வென்று ஆச்சாரியன் நம்மை காக்குற, மாயினுடைய பிடியிலேருந்து நம்மளை காக்குற, பிடிச்சு இழுத்துன்னு வர்ற, வாங்க அங்கே போகாதீங்க, இதோ பகவான் இருக்காரு சேவனை பண்ணுங்க அப்படின்னு ஆச்சாரியன் நம்மளை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறார். ரைட். அப்போது பிரலம்பாசுரன் இன்னொரு இடத்துல கிருஷ்ணாவுடைய பையன் துரியோதனுடைய மகளை வந்து விரும்புறாரு கல்யாணம் பண்ணணும்னு. அப்போ சுயம்பரத்தில் தூக்கினார். இதை தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா பெரும் சண்டை ஏற்பட்டுருக்கு. இந்த கௌரவர்களுக்கெல்லாம் பயங்கரமான கோபம் வந்து எதுக்கள் மேலே படையெடுக்கணும், எதுக்களும் என்ன பண்றாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் போட்டணும்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய யுத்தம் ஆக போகுது. அந்த நேரத்தில் பலராமர் என்ன பண்றாரு, நான் போய் சமாதானம் பேசுறேன் கௌரவர்கள் இடத்துல, நான் சமாதானம் பேசுறேன், இது தேவையில்லாத சண்டை, எதுக்கு சமாதானம் பேசுவோம் அப்படி பலராமர் வர்றாரு. எதுக்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை வேண்டாம் அப்படின்னு சமாதானம் பண்றதுக்காக பீஷ்மர், துரோணர், பின்ன துரியோதனன், திருதராஷ்டிரன் எல்லாம் இருக்காங்க. அஸ்தினாபுரத்துக்கு வர்றாரு பலராமர். பலராமர் அஸ்தினாபுரத்துக்கு வந்துட்டார்னு எல்லாரும் வந்து பலராமர் வழிபடுறாங்க. பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டிரர், துரியோதனன் பலராமரோட சீடரும் கூட கதாயுதம் கத்துண்டார் பலராமர்கிட்ட. பலராமரை வழிபடுறாங்க, பலராமரை புகழ்றாங்க, பலராமரை வரவேற்கிறாங்க. ஆனா பலராமர் வந்த காரணம் என்னது, இந்த பையனை திருப்ப கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைங்க, சுமூகமா முடிச்சுட்டோம், சண்டை போட வேண்டாம். இது கேட்ட உடனே கௌரவர்களுக்கு அகங்காரம் வந்து, அது எப்படி இந்த எதுக்கள் யார் எங்களுடைய சம்பந்தம் வச்சுக்கிறது, அவங்க எங்களோட தாழ்ந்தவங்க தானே அப்படி இப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை எல்லாம் போது மோசமா பேசு. கிருஷ்ணரையும் யதுக்களையும் இகழ்ந்து உரைத்தோடனே பலராமருக்கு பயங்கரமான கோபம் வந்து, கிருஷ்ணரையும் யதுக்களையும் இகழ்ந்து உரைத்த உடனே அவதூறு பேசுறே பலராமருக்கு பயங்கரமான கோபம் வந்து ஏற்களப்பு எடுத்துட்டார். அஸ்தினாபுரத்தை பல கூறுகளா வந்து பிச்சு நான் கொண்டு கங்கையில யமுனையில வீசிட போறேன், யமுனால வீசிடுவேன். அதான் பாடுறோம், வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க, சரி வசதி வப்பூசி வீசுது, வசதி வப்பூசி வீசதே வசனம் ஜலதாபம் ஹலஹா திதி திமிழித்த யமுனா. ஹலத்தை ஹலாயுதம் அந்த ஏற்களப்பை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாரு, அஸ்தினாபுரத்தை இழுத்துட்டு போறாரு. பல கூறுகளா வெட்டி யமுனையில போட்டுருவேன், அஸ்தினாபுரத்தை தர தர இழுக்கிறார். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வேடிக்கையா இருக்கும் கேட்கறது. அதே எப்படி அஸ்தினாபுரத்தை இழுக்க முடியும், பலராமரால் என்ன செய்ய முடியாது. அமானுஷ்யமான அச்சிந்திய சக்தி, அமானுஷ்யமான ஆற்றல் படைச்சவர். யாராவது கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் குற்றம் விளைவித்தால் பலராமர் பொறுத்துக் கொள்ள மாட்டார். உடனே ஏற்களப்பு எடுத்து அஸ்தினாபுரத்தை தர தர இழுத்துட்டார். இப்ப இருக்கிற புதுடெல்லி அஸ்தினாபுரத்தை தரதை எடுத்து யமுனையில கொண்டு போய் போட்டு கூறு போட்டுருவேன். அப்போதான் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்கெல்லாம், பலராமனுடைய திருப்பாதங்களுக்கு பலராமரை எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் அகங்காரத்தால் வீண் கர்வம் கொண்டிருந்தோம், அகங்காரம் கர்வம் கொண்டு நாங்கள் எதுக்களை அவதூறு பேசினோம், பகவான் கிருஷ்ணர் மேல் அவதூறு எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கதறி அழுதாங்க.
அவங்க தவறை உணர்ந்த போது தான் பலராமன் மன்னிச்சு விட்டார். இல்லாட்டி அன்னைக்கே அஸ்தினாபுரத்தை கொண்டு போய் யமுனையில் போட்டிருப்பாரு, யமுனையில் கரைச்சிருப்பார். பயங்கரமான கோபம் பலராமன். பலராமன் ரொம்ப அன்பானவர், ஆனால் அதே சமயம் யார் பக்தர்களுக்கு குற்றம் விளைக்கிறாங்க அவர் கோவா வேஷம் கொண்டு வெகுண்டு எழுதுருவார். அப்போ இது மூலமாக பலராமர் கற்றுக் கொடுக்கூடிய பாடம் என்னது, ஒருபோதும் பக்தர்கள் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது, அகங்காரம் கொள்ளக்கூடாது, தற்பெருமை கொள்ளக்கூடாது. அது இருந்தால் பலராமர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார், கிருஷ்ணரை அடைய முடியாது. அப்புறம் பலராமர் தீர்த்த யாத்திரை போனாங்க. இந்த மகாபாரத யுத்தம் நடக்கிறது அவருக்கு பிடிக்கல. பலராமர் கூடுமான வரைக்கும் சமாதானம், இது பாருங்க, ரெண்டு பக்தருக்குள்ள பிரச்சனைனா அது சமாதானம் போனால் முடியவே முடியாது. பேசாமல் இன்னும் வேடிக்கை தான் பார்க்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண, பலராமராலே தீர்த்து வைக்க முடியல, மகாபாரத யுத்தம் நிறுத்த முடியல. அதுக்கு அவருக்கு அது நான் யார் பக்கம் இருக்க மாட்டேன், இந்த யுத்தமும் நடக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணார், கோவப்பட்டு பலராமர் தீர்த்த யாத்திரை போயிட்டு, நீங்கள் என்னத்தையோ பண்ணிக்கணும், எவ்வளோ பேசி பார்த்தாரு சண்டை போட வேண்டாம், நீங்கள்லாம் ஒரே குடும்பம் தானே, கேட்கல அவங்க. பலராமர் விட்டுட்டு அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். கிருஷ்ணர் என்ன பண்ணார், பலராமர் போனா போதுன்னு காத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா கிருஷ்ணா வந்து தன் பக்தர்கள் மேலே, பலராமரும் பகவான் தான், ஆனால் பலராமர் என்ன ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தில் இருந்ததுனால அவர் கூடுமான வரைக்கும் சமாதானம் பண்ண பார்த்தாரு, அதுக்கு ஒன்று நடக்கும். அப்புறம் விட்டுட்டு போயிட்டார். கிருஷ்ணர் என்ன பண்ணார், தன் பக்தர்கள் தான் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும், அசுரங்கள் தண்டிக்கப்படணும், பக்தர்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆக வேண்டும். அப்போ கிருஷ்ணா இவங்க பக்கம், பாண்டவர் பக்கம் இருந்தார். பலராமர் தீர்த்த யாத்திரை போனார். தீர்த்த யாத்திரை போன இடத்துல தான் நைமிஷாரண்யத்தில் சௌனகாதி முனிவர் தலைமையில் நிறைய முனிவர்களாக யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகசாலையில் ரோமகர்ஷ்ணன் ஒரு பிராமணன், அவனுடைய பிறப்பு எப்படின்னா, பலராமர் அதையும் நினச்சி பார்க்குற, ரோமகர்ஷ்ணனுடைய பிறப்பு என்னென்னா, அவருடைய அப்பா வந்து ஒரு பிராமணன், அம்மா வந்து ஒரு சூத்ராணி, அப்படி ஒரு பிறப்பில் பிறந்தவன். ஆனால் அவன் பெரும் பண்டிதனாக நினச்சிக்கிட்டு அவங்க யாகசாலையில் யஜ்ஞ ஆச்சாரியனாக, யாகத்தினுடைய ஆச்சாரியனாக வியாசாசிரத்தில் அமர்ந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு வியாசாசிரத்தில் அமர்ந்திருக்கார். பலராமர் யாகசாலையில் நுழைந்தார். அங்குள்ள பிராமணர்கள்லாம் நட்சத்திரம் போல ஜொலித்து கொண்டிருந்தார்கள். அவங்களோட தேஜஸ்னால், அங்குள்ள பிராமணர்கள் பிரம்ம தேஜஸ்னால் நட்சத்திரம் போல ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. பலராமரோ பௌர்ணமி நிலவு போல அந்த சாலையில் நுழைந்தார், யாகசாலையில். பௌர்ணமி அன்னைக்கு பாருங்க, நட்சத்திரங்களாம் மங்கி போயிடும், ஒண்ணுமே தெரியாது. மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் நல்லா மின்னுன்னு தெரியும், அமாவாசை அன்னைக்கோ இல்லை மற்ற தினங்கள்லயோ நிலவு வந்து தேய்ப்புறை வளர்ப்புறையெல்லாம் இருக்கு இல்லையா, சுருங்குது விரியுது. அந்த நாட்கள நட்சத்திரங்கள் நல்லா பளபளப்பா தெரியும். பௌர்ணமி அன்னைக்கு பாருங்க, நிலா மட்டுமே பிரகாசமா இருக்கும், நட்சத்திரங்கள்லாம் பட்டு போய்விடும். பௌர்ணமி நிலவினுடைய தேஜஸ் முன்பாக, நிலவினுடைய தேஜஸ் முன்பாக நட்சத்திரங்கள்லாம் மங்கிவிடும். பலராமர் யாகசாலை நுழைந்தவுடன் பிராமணர்கள்லாம் எழுந்து சாஷ்டம், ஒரு தண்டம் தரையில் விழுவது போல சாஷ்டம் நமஸ்காரம் பண்ணாங்க. ஆனால் ரோமகர்ஷ்ணன் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான் யாகசாலையில் அந்த ஆச்சாரியன். ஆனால் உண்மையில் என்னென்னா, யார் ஒரு வியாசாசிரத்தை அமர்ந்து கொண்டு குருவுடைய பிரதிநிதியாக இருக்காங்களோ அவங்க யாரும் யாருக்கும் எழுந்திரிக்க வேண்டியதில்லை. இப்போது ஒரு யாகம் நடக்குது, அந்த யாகசாலையில் ஒரு யஜ்யாச்சாரி யாகத்துடைய ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்காரு, வியாசாசிரத்தில் அமர்ந்திருக்காருன்னா அங்கே யாராவது வந்தாலும் அவங்களை எந்திரிச்சு உபசரித்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருடைய அவருக்கு அதை செய்ய வேண்டியது இல்லை, அந்த மரியாதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது பலராமருக்கு பொருந்தாது. காரணம், பலராமர் புருஷோத்தமனால் முழுவதற்கடவுள். ஆனால் அவன் வீண் கர்வம் கொண்டு இந்த ரோமகர்ஷ்ணன் பலராமர் வரும்போது எழுந்திருக்காம உட்கார்ந்துருந்தார். அப்போ பலராமர் இவனுக்கு தக்க பாடம் போகட்டணும்னு ஒரு தர்ப புல் எடுத்து அவன் மேலே போட்டார். அதுதான் சொல்கிறது, வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். இது பலராமருக்கு தான் பொருந்த, நமக்கு பொருந்தார். எப்படி ஒரு தர்பை புல் எடுத்து அந்த ரோமகர்ஷன் மேலே போட்டார், அவ்வளோதான் அவன் லைஃப் முடிஞ்சது. ரோமகர்ஷன் இறந்து போனான். ரோமகர்ஷன் இறந்தோடனே அங்குள்ள பிராமணர்களாக பலராமர்கிட்ட ஓடி வந்தாங்க. பிரபு, எங்கள் யாகசாலையில் ஒரு பிராமணன் நீங்கள் கொண்டுட்டீங்க, அவங்க எங்கள் யஜ்ஞத்தோடைய ஆச்சாரியனாக இருந்தார். நீங்கள் செய்தது முற்றும் சரிதான், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னா தாங்கள் வந்து புருஷோத்தமனான முழுமூதர் கடவுள், தாங்கள் செய்தது எந்த ஒரு பிழையும் இல்லை. ஆனால் ஒரு யாகத்தில் உள்ள ஒரு பிராமணனை கொண்டதுனால தாங்கள் வந்து பரிகாரம் செய்யும், அதுக்கான பரிகாரம் பலராமரும் ஏற்றுக்கொண்டார். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். பலராமருக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது, ஆனாலும் ஒரு மாநில ரூபத்தில் இருக்கிறதுனால, ஒரு சத்திரிய வம்சத்தில் மாநில ரூபத்தில் தோன்றினால் பலராமரும் ஓகே, நான் என்ன பண்ண சொல்லுங்கள். அப்போ இந்த பிராமணர் ரெண்டு வேண்டுகோள் வச்சாங்க. ஒன்று, பலராமர் முதல்ல கேட்டது, சரி ரோமகர்ஷ்ணன் உயிர் பிச்சுட்டுமா, அவருக்கு திரும்ப உயிர் கொடுத்துட்டுமா, ரோமகர்ஷ்ணன் உயிர் கொடுத்துட்டுமா, வேணாம், அவன் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும், அவர் மகன் சூதனை சூத கோஸ்வாமி நீங்கள் வந்து ஆச்சாரியனாங்க,
அவங்க நாங்கள் ஆச்சாரியனை வச்சு. பின் இந்த ஏரியாவில் இந்த இடத்துல இந்த வனத்தில் பல்வளன் ஒரு அசுரன் வர, பல்வளன் பயங்கரமான கொடூரமான அசுரன். அவங்க நான் யாகம் செய்யும்போது வானத்திலிருந்து ஆகாசமாக தோன்றி நிறைய பாறைகளை போடுவான், மரங்களை போடுவான், மலஜலம் கழிப்பான், மூத்திரம் கழிப்பான். எங்களுக்கு பெரும் தொந்தரவு. பலராமரே, தாங்கள் புருஷோத்தமனால முழு முதற் கடவுள், தங்களால் இந்த பல்வனை நீங்க தோன்றியதே இது போல அசுரங்களை அழிப்பதற்கு. அப்போ பிரபு, நீங்க தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருக்கீங்க, இந்த பல்வளனை வதம் செய்து உங்க தீர்த்த யாத்திரையை மேற்கொள்ளணும், பல்வளனை வதம் செய்யும். பலராமன் அப்படி ஆகட்டும் ஆசீர்வதிச்சாரு. ரோமகர்ஷனுடைய பாடம் நல்ல ஒரு பாடம். யாராவது உயர்ந்த குல பிறப்பு, நான் உயர்ந்த குலம், நான் வேதம் படிச்சிருக்கேன், புராணம் படிச்சிருக்கேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், இது மாதிரி வீணா வந்து கர்வம், வீண் கர்வம், அகந்தை கொண்டிருப்போமே ஆனால் அது ரோமகர்ஷனுடைய அழிவுக்கு காரணமாகி. நிறைய படிக்க படிக்க பணிவு, கல்வியினுடைய பக்குவமான நிலை என்னன்னா பணிவாக இருக்கிறதா. நிறைய படித்தவங்க பணிவாக இருக்கும் மரங்களைப் போல. மரங்கள் என்ன பண்ணுவோம், வாழை மரம் வாழைப்பழம் வந்து அது கொலை தள்ளி அப்படியே வளைஞ்சு கொடுக்கும், யாருனாலும் வாழைப்பழம் எடுத்து எல்லோரும் நன்மைக்காக. அதுபோல கட்டறிந்த தன்னடக்கமுள்ள சாதுன்னு தான் பகவத்கீ கிருஷ்ணர் சொல்றார். வித்யா வினய சம்பன்னே, ஒரு கட்டறிந்த தன்னடக்கமுள்ள சாது பணிவு, எல்லாரையும் சமநோக்கில் பார்க்கிறார். அப்போ வீண் கர்வம் அகந்தை தற்பெருமை கொண்டோமே ஆனால் அது ரோமகர்ஷனுடைய அழிவு பாடமாக போட்டு ரோமகர்ஷன் இப்படி அழிந்து விடுவோம். இந்த பல்வளன் வந்தா திடீர்னு ஆகாசத்தில் தோன்றுவான், மறைவான், பலராமன் நின்று இருக்காருங்க. திடீர்னு தோன்றி அந்த யாகசாலையில் மலம் மூத்திரவெல்லாம் சீலில் ரத்தமெல்லாம் போடுறான். அவனை ஒரு பிடி பிடிச்சு இழுத்தார், ஏற்கலப்பையில் பிடிச்சு இழுத்து அவனை ஒரு குத்து விட்டார், பல்வளனுக்கு முக்தி கொடுத்துட்டார். பல்வளன் முக்தி. இது போல எண்ணற்ற அற்புதங்கள் பலராமனுடைய சரித்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். த்விதான்னு ஒரு வானரம், த்விதா. ஒரு ஒரு நாள் பலராமர் ரொம்ப நாள் கழிச்சு விருந்தாவனத்துக்கு வர்றார். கிருஷ்ணர் சொல்றாரு பலராமர்கிட்ட, பலராமண்ணா நம்ம ரொம்ப நாளா விருந்தாவனத்துக்கு வந்து கோபிகள்லாம் நம்ம எண்ணி என்னை நினைத்து நினைத்து கோபிகள்லாம் வருத்தத்தில் வந்து மனதில் வந்து அழுதுகிட்டே இருக்கு, மனதால் அவங்க வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க போய் அவங்களை சமாதானப்படுத்திட்டு வாங்க. அப்பா அம்மாவும் யசோதா அம்மாவும் நந்த மகாராஜும் பகவானை பிரிந்து அழுது கொண்டிருக்கிறார். வருடங்கள் ஆயிடுச்சு, இப்ப வந்துறேன்ட்டு போனார். மதுரையில போய் நான் கம்சனி வதம் பண்ணி இப்ப வந்துருவேன், போனவர் வரவே இல்லை, அப்படியே துவாரைக்கு போயிட்டார். வருடங்கள் சென்று கொண்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் கிருஷ்ணர் என்ன பண்ண, பலராமர் கூட்டி நீங்க விருந்தாவனம் போகணும். பலராமர் விருந்தாவனம் வந்தார். விருந்தாவனத்தில் வந்து யசோதாம்மா நந்தகோபுரெல்லாம் சமாதானப்படுத்திட்டு, பின்ன பலராமரோட கோபிகள், கிருஷ்ணருக்கு தனி கோபிகள் உண்டு, பலராமருக்கு பலராமர் தன் கோபிகளோடு நடனம் ஆடுறார். நல்ல ஒரு பௌர்ணமி அன்றி, அழகான பௌர்ணமி, மரங்கள் எல்லாம் தேன் சொட்டுது. யமுனா நதிக்கரையில் பலராமர் ராசு நடனம் புரிகிறார். யமுனை அழைக்கிறார் முதல்ல, யமுனா வரல. அதான் என்ன பண்ணார், யமுனையை வந்து கூர் போட்டுருவன் அவர் கலப்பையை தூக்கிட்டார். யமுனா தேவி வந்து சரணடிச்சார், காலிந்தி சரணடைந்தார்கள் பலராமர் திருப்பாதி. தன் கோபிகளோடு சேர்ந்து பலராமர் இந்த யமுனையில் ஜலக்கிரீடப்பன் யானைகள்லாம் கூட்டம் கூட்டமாக போய் நதியில் விளையாடும். அதுபோல பலராமர் தன் கோபிகளோடு போய் யமுனையில் நீராடி வருணிங்கிற அற்புதமான ரசமெல்லாம் பருகி ஆனந்தத்தில் இருக்கு. அப்போ அந்த இடத்துல துவிதா வானரம், துவிதா வானரம் பலராமரை பார்த்த உடனே அங்கே கோபிகள்லாம் பார்த்தாரு, பலராமர் வருணி பானம் பருகிட்டு இருக்கு. அந்த பானையெல்லாம் உடச்சி கோபிகள் முன்னாடி வந்து நடனமெல்லாம் ஆடி, இந்த குரங்கு வந்து ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்கு, ஆடை ஒன்றும் இல்லை, இப்படிலாம் பண்ணுச்சு. இது பெண்களுக்கு வந்து இது பாட்டு ரொம்ப விளையாட்டாரு, அவங்களுக்கு கக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. பலராமர் கோவம் வந்துருச்சு, தன் முன்னாடி இந்த வானரம் வந்து இப்படிலாம் பண்ணுவோம், பலராமர் கோவம் வந்து திவ்யதாவை தாக்கும். ரெண்டு பேருக்கு பயங்கரமான சண்டை, கோபிகளை பிடிக்க வந்தான் திவ்யதா. பலராமர் உடனே தன் கலப்பை எடுத்துக்கிட்டார், கதையை எடுத்துக்கிட்டார். திவ்யதா வானரம் பெரிய பெரிய பாறை, பெரிய பெரிய பாறை, பெரிய பெரிய மரங்களை வேரோடு பிடிக்க அப்படி பலராமர் போடுற. பலராமர் கதையால் எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கிட்டார். கடைசி திவ்யதா பிடிச்சி ஒரே அட்டி பண்டையெல்லாம் வடிச்சு மூக்கெல்லாம் ரத்தம் வந்து அப்படி இறந்துப்பான். திவ்யதா வானருக்கு முக்தி கொடுத்தார். இந்த திவ்யதா வானர் யாரு, இது ஒரு அழகான தத்துவம். நம்முடைய பூர்வாச்சாரியர் சொல்றாங்க, திவிதா வானரும் முற்பெருவில் முன் ஜென்மத்தில் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் அந்த பாலம் கட்டினாங்க இல்லையா, வானர சேனைகள், அதுல ஒருத்தர் சுக்ரீவனுடைய மந்திரி அமைச்சர்கள் ஒருத்தர் திவிதா. எல்லா வானர்களையும் பகவான் மோட்சம் கொடுத்தார் ராமர், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு.
அவர் லீலை முடிச்சு அயோத்தியா வந்து தாமம் அங்க உள்ள அயோத்தியா தாமம் ஆத்மீக லோகத்துக்கு போகும்போது எல்லா வானர்களையும் அழைச்சிட்டு போனாரு. திவ்யவிதா ஓட்டிட்டு போயிட்டார். காரணம் என்னது? திவ்யவிதா ராமரை ஏற்றுக்கொண்டார், லக்ஷ்மணனை ஏற்றுக்கொள்ளல. லக்ஷ்மணன் பகவானை ஏத்துக்கல, லக்ஷ்மணனுக்கு மரியாதை கொடுக்கல. லக்ஷ்மணன் ஒரு சாதாரண மனிதனாக நிறுத்தி விட்டார் திவ்யவிதா. ஆனா ராமரை பரமபுருஷனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பிரபு லக்ஷ்மணனை நிராகரித்துதான் திவ்யவிதா இங்க விட்டுட்டு போனார். எந்த லக்ஷ்மணனை நிராகரித்தானோ அந்த லக்ஷ்மணன் பலராமர் அவர் கையாலே தண்டிக்கப்பட்டு மோட்ச பிராப்தி பெற்றார் திவ்யவிதா வானர். அப்போ பகவான் கிருஷ்ணா அல்லது ராமர் பக்தர்களுக்கு யாராவது நிந்தனை செய்வார்களானால் அல்ல பக்தருக்கு யாராவது வந்து அவதூறு ஆச்சாரியனை புறக்கணிக்கிறவங்களுக்கு ஒருபோதும் மோட்சம் கிடையாது. ஆச்சாரியனை ஆன்மீக குரு ஒரு சாதாரண மனிதனை நினைக்கிறவங்க, குருவுடைய கட்டளை புறக்கணிக்கிறவங்க, பக்தருடைய சங்கத்தை தவிர்க்கிறவங்க ஒருபோதும் பகவான் அழைச்சிட்டு போக மாட்டார். அப்போ அந்த திவ்யதா வானரும் சேவை பண்ணார், ராமருக்கு சேவை பண்ணாரு, பாலமெல்லாம் கட்டினார், எல்லாம் பண்ணாரு. ஆனா லக்ஷ்மணனை ஏற்றுக்கொள்ளல. அதனால பகவான் திவ்யதாக்கு விட்டுட்டு போனார். பின் அடுத்து துவாபர யுகத்துல திவ்யதா வானரம் பலராமர் கையால் தாக்கப்பட்டு மோட்ச பிராப்தி பெற்றார். இது போல பலராமர் நமக்கு கிருஷ்ண பக்தி பகவானுடைய சேவனம் கொடுக்கக்கூடிய பகவான், சேவனத்தினுடைய சேவனத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பகவான், சேவையை செய்து எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்று கற்பித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் பலராம். ரைட், ஹரே கிருஷ்ணா. அதே பலராமர் தான் கலியுகத்தில் நித்யானந்த பிரபுவை தோன்றினார். பலராமர் என்ன பண்ணாரு? அசுரங்களை தண்டிச்சாரு. ஆனா நித்யானந்த பிரபு அசுரங்கள் மேலேயும் கருணை காமிச்சு, அசுர குணம் உள்ளவங்க. இதுதான் நித்யானந்த பிரபு. அப்ப பலராமர் ஆதிசேஷன் அனந்தர் பிரபஞ்சங்களே தாங்கி இருப்பவர். அந்த பலராமர் புருஷோத்தமர் என்ன பண்ணாரு? நவதீபத்தை இருக்குல்ல, ஓரொரு வீட்டு முன்னாடி போய் கதவை தட்டினாரு. கதவை தட்டா முன்னாடி இருக்க மாட்டாங்க, அவங்க காலில் விழுந்திருப்பாங்க. யாரு? பௌதீகவாதியுடைய கால். பௌதீகவாதிங்க புலன்பத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க, அறியாமையில உழண்டுகிட்டு இருக்கிறவங்க காலில் போய் பலராமர் விழுறாரு. யாரு? பலராமர் புருஷோத்தமன் முழுமுதல் கடவுள் நித்யானந்த பிரபு. அவங்க பாதங்களை பிடித்து கொண்டு கேட்கிற, தயவு செய்து பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க, கௌரங்க நாமத்தை சொல்லுங்க, கௌரங்களை வழிபடுங்க, போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கிருஷ்ணநாமத்தை சொல்லுங்க, கிருஷ்ணநாமத்தை பாடுங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஒன்னும் கிருஷ்ணநாமம் சொல்ல மாட்டோம், நான் ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டோம். அதை கேட்டவொடனே நித்யானந்தரும் ஹரிதாஸ் தாக்கரும் தலைகால் குத்திட்டு நடனமா, நீங்க சொல்லிட்டீங்களே ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டீங்களே. அதுபோல ஒரு பகவான் பலராமர் கலியுகத்தில் தோன்றி அந்த கிருஷ்ண பிரேமம் மிக உன்னதமான கிருஷ்ண பிரேமத்தை நல்கிறார். ரைட், ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.